பிரம்மம் சத்தியம். இன்று இங்கு நாம் அனைவரும் ஒரு இனிய நிகழ்விற்காக குழுமியிருக்கிறோம். விபூ வித்யாபீடத்தின் சார்பாக நடைபெறும் மார்கழி திருவிழாவில் இன்று செந்தமிழ்ச்சோலை கும்மிடிப்பூண்டி செந்தமிழ்ச்சோலை வழங்கும் சிறப்பு பட்டிமன்றம் தலைமை ஐயா கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களும், நடுவராக நமது பேராசிரியர் விஜயரங்கன் ஐயாவும் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கிறார்கள். பட்டிமன்ற தலைப்பு: பக்தியை மேம்பட செய்வதில் பெரிதும் துணை புரிவது அறிவா உணர்வா என்ற தலைப்பிலே பட்டிமன்றம் நடைபெற உள்ளது. இந்த பட்டிமண்டபத்துக்கு ஏற்பாடு செய்த விபூ வித்யாபீட நண்பர்களுக்கும், இந்த பட்டிமன்ற பேச்சை கேட்க வந்துள்ள அனைத்து மக்களுக்கும், செந்தமிழ்ச்சோலையின் சார்பாக என்னுடைய பணிவான வரவேற்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய சிறப்பு பட்டிமன்ற வாதிடும் பொருள்: பக்தியை மேம்படச் செய்வதில் பெரிதும் துணை புரிவது அறிவா உணர்வா அப்படின்னு இதில் செந்தமிழ்ச்சோலை அன்பர்கள் சிறப்பாக வாதிட வந்துள்ளார்கள். அவர்கள் பேச்சை தொகுத்து தன்னுடைய சிந்தனையும் கூட்டி ஒரு நடுவர் தீர்ப்பை வழங்க செந்தமிழ்ச்சோலையின் நிறுவனர் பேராசிரியர் தமிழ்ச்சுடர் விஜயரங்கன் வந்துள்ளார். இந்த பேச்சாளர்கள் அனைவரையும் விபு வித்யாபீடத்தின் சார்பில் நான் வரவேற்கிறேன். பக்தி அப்படின்னா என்ன? இந்த பேரறிவு, பேராற்றல், பேரானந்தம் கூடிய ஒரு பரம்பொருளை இந்த குணத்தின் இந்த குணங்களின் தன்மையால் ஈர்க்கப்பட்டு அதை தானும் அடைய வேண்டும் என்ற வேட்கையுடன் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி நாம் மேற்கொண்டு செலுத்தும் ஒரு அன்பு என்றுதான் பக்தி. இந்த பக்தியின் இலக்கு அவன் திருவடிகளை அடைய வேண்டும் என்பதே. இந்த இலக்கு எல்லோராலும் அடையக்கூடியதே. எப்பொழுது அடைவோம், எந்த மார்க்கத்தில் பயணம் செய்து அடைவோம் என்பதில் வேறுபாடுகள் காணப்படுகின்றன. ஒரு மனுஷன் ஒரு ஊரில் பிறந்து வளர்ந்து மேற்படிப்புக்காகவும் வேலை நிமித்தமாகவும் வெளியூர்களில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவன் தான் பிறந்த வளர்ந்த ஊருக்கு வந்து உற்றார் உறவினர்கள், சுற்றார் இளம்பிராய நண்பர்கள் அவர்களுடன் வாழ்வதில் எந்த அளவுக்கு ஈடுபாடு காட்டுகிறானோ, எந்த அளவு மகிழ்ச்சியை அடைகிறானோ, அதுபோல இந்த ஆன்மாவும் எத்தனையோ பிறவிகள் எடுத்து இழைத்து இழைத்தே இருந்தேன், இருவினை பயன்களை எய்து எய்து களைத்தேன், இனிமேல் சித்தம் இனி உன்மேல் வைத்திருக்க நினைத்தேன், திக்கு வேறில்லை ஐயா என்று மனம் உருகி தன்னுடைய அந்த பரம்பொருளின் பால் அன்பை செலுத்துவது இந்த பக்தி.
பக்தி என்றாலே இது ஒரு உணர்வு சம்பந்தமான விஷயமாக உள்ளது. ஆகையால் உணர்வு பக்தியை மேம்பட செய்வதில் அதற்கு ஒரு பங்கு இருப்பது நமக்கு தெரிகிறது. இந்த உணர்வின் மூலம் பக்தியை எடுத்து சென்று இறைவன் திருவடியை அடைந்த மகான்கள் பல பேர் இதுக்கு எடுத்துக்காட்டாக உள்ளார்கள். நாயன்மார்கள், ஆழ்வார்கள், ராமகிருஷ்ண பரமஹம்சர், வள்ளல் பெருமான், ரமணர், சேஷாதிரி சுவாமிகள், பக்த ராம்தாஸ், இன்னும் பலர், தியாகராஜர், காஞ்சி மகா பெரியவர், இவர்கள் எல்லாம் இந்த உணர்வின் மூலம் தங்களுடைய பக்தியை பெருக்கிக் கொண்டு உணர்வு வளர வளர கடவுளின் இறைவன் திருவடியை நெருங்க நெருங்க இறைவனுடைய பேரறிவு, பேராற்றல், பேரானந்தம் எல்லாம் இவர்களுக்கு படிக்காமலேயே அவர்களுக்கு அறிந்து கொள்ள முடிகிறது. இது எல்லா மகான்களின் வாழ்க்கையிலும் நாம் பார்க்கலாம். அப்பொழுது இது ஒன்று தான் இந்த பகவான் திருவடியை அடைய மார்க்கமா, இது எல்லோராலும் பண்ண முடியுமா, இந்த உணர்வு எல்லோருக்கும் வருமா என்றால், இந்த இறைநிலையை பற்றிய ஒரு அடிப்படை அறிவு நமக்கு தேவை. இந்த மகான்களின் வாழ்க்கை வரலாறை தெரிந்து கொண்டு அவர்கள் கூறிய வழிமுறைகளை பின்பற்றி வந்தால் படிப்படியாக நாம் அந்த பக்தி உணர்வு நமக்கும் வந்து தொடர்ந்து அதில் பயணம் செய்யும் பொழுது நமக்கு இந்த முக்தி என்பது கிடைக்கும். பொதுவாக சொல்லுவார்கள், ஒருவருடைய இது வந்து ஒருவருடைய கடைசி பிறவி என்றால் அவர் எப்பொழுதும் அந்த இறைவன் சிந்தனையிலேயே காலத்தை கழிப்பார்கள் என்று. அப்படி இந்த அறிவு என்பது பக்தியை மேம்பட செய்வதில் அதற்கும் ஒரு பங்கு உண்டு. இதில் எது பெரிதும் துணை புரிவது என்பதே இந்த பட்டிமன்றத்தின் வாதாடும் பொருளாக உள்ளது. மேற்கொண்டு இந்த தலைப்பில் பேசி அவர்களின் பேச்சை நாம் கேட்கும் வாய்ப்பை, கேட்கும் காலத்தை குறைக்க நான் விரும்பாததால் அவர்களை பேச அனுமதித்து நமது நடுவர் இந்த பட்டிமன்றத்தை மேற்கொண்டு மேலெடுத்து செல்ல இந்த ஒலிவாங்கியை அவர்களுக்கு அளித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.